ஒண்ணும் சரி ரெண்டு பேர் பேசிக்கிறதா இல்ல கல்யாணம் வச்சு நடக்குமா மச்சான் நான் தெளிவா சொல்லிட்டேன்டா தாலி கட்டினதுக்கு அப்புறமா கூட பேச மாட்டேன்னு நானும் தெளிவா சொல்லிட்டேன் குழந்தை பிறந்தாலும் பேச மாட்டேன்ட்டு அப்புறம் எதுக்குடா நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அது எதுக்கு உனக்கு மச்சா அவன் என்னதான் கேக்குறா நான் உன்னதான் கேக்குறேன் டேய் என்னதான் கேக்குறா லூசு நான் உன்னதான் கேக்குறேன் அதான்டா ஏய் நம்மையறா என்னதான் கேக்குறங்க அம்மா சாரிமா உன் கல்யாணம் வேலை நான் பார்க்க முடியாது நீங்களே பாத்துக்கோங்க என்ன இப்படி பொறுப்பேலாம் பேசுற கல்யாண வேலையில உன்ன நம்பி தானே கொடுத்தோம் மச்சா இப்போ உன்னதான் கேக்குறா தெரியுதுடா நீ மூடு சீக்கிரம் போய் மண்டபம் பாரு நான் தான் பாத்துட்டேன் பாருன்னு சொன்னேன் டேய் அவ உன்ன என்ன சொல்றா சரி ஓகே 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 நான் பாக்குறேன் பாக்குறேன் ஏமா உங்களுக்கு தான் சொல்றான் அவன் தெரியுது நீ மூடு நாளைக்கு நம்ம மண்டபம் பாக்குறோம் நீங்க ரெண்டு பேர் வரீங்க நம்ம ஊசுற போட்டு வாங்குறீங்க இந்த ரெண்டு பைத்தியம் கூட சேர்ந்து நம்ம பைத்தியம் ஆயிடுவோம் போல ஆயிடா டே மச்சான் கிட்ட தான் நான் ஒருத்தன் தான் இங்க இருக்கேன் ஆமா அப்புறம் நான் ஊங்கிட்டே ஏங்கிட்டேன்னு மச்சான் உன்கிட்ட தான்டா சொன்னேன் தேவையில்லடா எனக்கு காது நல்லா கேக்குது இங்க எதுக்கு வந்த மேரேஜுக்கு சமையல் கான்ட்ராக்டை பிடிச்சிட்டேன் அது சொல்லாம தான் வந்தேன் எது அவங்க கிட்டயா அவங்க கிட்ட தான் சொன்னேன் அவங்க கிட்ட தானே போ 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 ரெஸ்ட் இன் பீஸ் இந்த பரிசுத்த ஆன்மாவை ஏற்றுக்கொள்வாயாக ஆண்டவனே